இன்றைய ஆன்மீக தகவலில் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலையிலிருந்து மாலை வரைக்கும் அல்லது இன்றைக்கு காலையிலிருந்து நாளை காலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வானவியல் சாஸ்திரம் கொடுத்திருந்தாலும் பொதுவாக பரிகாரத்திற்கோ அல்லது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உள்ளபூர்வமான வேண்டுதலுக்கோ பிரம்ம முகூர்த்தம் மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வந்து அதாவது நடு இரவுக்கு பின் இரவுக்கு அடுத்து வரக்கூடிய அதிகாலை என்று சொல்லக்கூடிய 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வரக்கூடிய அந்த காலம் பிரம்ம முகூர்த்த காலம் என்று சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டம் குளிகை காலம்னு பிரித்து கொடுத்துருந்தாலும் இந்த நேரத்துக்கு மட்டும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னா விண்ணில் இருக்கக்கூடிய பிரம்ம தேவனுடைய பார்வை மண்ணில் விழக்கூடிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கிறதுனால தான் இந்த காலத்திற்கு இந்த அதாவது காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வரக்கூடிய இந்த காலத்திற்கு பிரம்ம முகூர்த்த காலம் என்று நமக்கு சாஸ்திரம் எடுத்து சொல்லி வச்சிருக்குது. அப்போ பிரம்மனுடைய பார்வை பிரம்மாவுடைய பார்வையை பூமியில் விழக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கோ பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கோ நீங்கள் எடுக்கக்கூடிய உறுதிகளுக்கோ மிகப்பெரிய வெற்றியை அறுதியிட்டு கொடுக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. தொடர்ந்து 48 நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரே ஒரு வேண்டுதலை நீங்கள் வந்து உறுதியாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பிரம்ம சாஸ்திர விதி. அதனால் பிரம்மனுடைய பார்வை விழக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வரக்கூடிய அந்த காலம் பிரம்ம முகூர்த்த காலமாகவும் எதனால் பிரம்ம முகூர்த்த காலம் என்று பெயர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மனுடைய பார்வை இந்த பூமியில் வரக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறதுனால இந்த காலத்திற்கு பிரம்ம முகூர்த்த காலம் என்ற பெயர் வந்ததாகவும் ஜோதிட சாஸ்திரம் மட்டுமல்ல ஆன்மீக சாஸ்திரம் அறுதியிட்டு உறுதியாக சொல்லி வச்சிருக்கு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.